தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நீண்ட நேரம் எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மாணவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் படிப்பது. ஏன்னா படிக்கணுன்ற எண்ணம் நமக்கு இருந்தால் கூட காலையிலையும் சரி மாலையிலையும் சரி சில நேரங்களில் நம்ம வந்து படிக்கணுன்ற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிறதுக்கு உட்காந்தா நம்மளால் வந்து ஒரு மணி நேரமோ அல்லது அதிகபட்சம் அரை மணி நேரமோ தான் நம்மளால் படிக்க முடியுது. நம்மளால் அப்படின்னு சொன்னால் நிறைய மாணவர்களுக்கு இந்த பிரச்சனையானது இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணி எப்படி நீண்ட நேரம் நம்ம படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது அப்ளிகேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே உண்டு. அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் யாராக இருந்தால் அவங்களும் சரி, JEE எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் படிப்பதற்கு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற சில முக்கியமான டீட்டெயிலான சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது எந்த நேரத்தில் நம்ம படித்தா நமக்கு வந்து அது வந்து சரியாக நமக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சில மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சிறப்பாக இருக்கும். சில மாணவர்களுக்கு வந்து காலை நேரத்தில் அதிக நேரம் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் அவங்களுக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது கூட காலை நேரமாக எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து காலை நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு கிளாஸுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அல்லது ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் காலை நேரம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். காரணம் வந்து ஒரே ஒரு காரணம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இரவு நம்ம தூங்கியிருப்போம், தூங்கி எழுந்திரிச்சா காலையில் நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவ்வளோ தான். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நேரத்தில் நம்ம படிக்கும்பொழுது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால படிக்கிற விஷயங்கள் நம்ம மனதுக்குள்ளே உள்ளே போகும், அதே நேரங்கள் அதை மறக்காது அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மை தான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலை நேரம்னா நீண்ட நேரம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஒரு 8:30 ஆச்சு, 8:00 ஆச்சுன்னா நம்ம பஸ்ஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சரி, விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்களை ஒர்க்கிங் டேஸாக இருந்தாலும் சரி, படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அதிக நேரம், இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சில மாணவர்கள் எழுந்திருப்பாங்க. அது வந்து எழுந்திருக்கணும்னு நினச்சி டைம் வைக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் எழுந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி எழுந்து ஃபாலோ பண்ணால் கூட அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் படிச்சுட்டு திரும்ப படுத்துருவாங்க, இல்லைன்னா கிளம்பி வேறு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிக நேரம் படிப்பது அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா. அது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய உறக்கம். அந்த உறக்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைந்தது 7-8 மணி நேரம் நைட்டில் நல்லா தூங்கணும். ஸோ நைட்டில் நீங்கள் நல்லா தூங்கினீங்க அப்படின்னு சொன்னாவே காலையில் வந்து பார்த்திங்கன்னா படி அடுத்த அதாவது காலையிலன்றது அடுத்த நாள் நீங்கள் படிக்கிறது அந்த டே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தூக்கம், ஏன்னா சரியாக நைட்டு தூங்கலை அப்படின்னாவே காலையில் எழுந்திரிச்சு உங்களால் படிக்க முடியாது, அந்த நாள் முழுக்கவே ஒரு சோர்வாகவே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீண்ட நேர தூக்கம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 7-8 மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் தூங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அது ஒன்றா இருந்தாலும் அடுத்ததை உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஹெல்த்தியான சத்தான உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடணும். காய்கறியாக இருந்தாலும் சரி, கீரை வகைகளாக இருந்தாலும் சரி, சத்தான உணவுகளை நீங்கள் உட்கொள்ளணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. ஸோ இந்த மூணும், இந்த உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னால் உடற்பயிற்சி இங்கே காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ், அதாவது ஒரு வார்ம்அப் எக்ஸசைஸாக இருந்தாலும் அல்லது ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு கால் மணி நேரமோ வந்து நீங்கள் வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஜாகிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மெடிடேஷன் தியானம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த யோகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உறக்கம், சத்தான உணவு, உடற்பயிற்சி, ஸோ இந்த மூன்றும் எந்த மாணவருக்கு சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக அவங்களால் வந்து அடுத்த நாட்கள் நீண்ட நேரங்கள் அவங்களால் படிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். இது வந்து நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் இல்லை, பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இருக்காது, மன ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களால் அதிக நேரம் உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வேலை அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் படிப்பு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த படிப்பை நீங்கள் பண்ணணுன்னா இந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மூன்றையும் ஃபாலோ பண்ணணும். சரி, எதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறக்கம் அதிக நேரம் எடுத்துக்கக்கூடாது. அதாவது இப்போ நான் 7-8 மணி நேரம் சொன்னோம் இல்லையா, அதை நீங்கள் 10-12 அப்படின்னு சொல்லி மாற்றக்கூடாது. ஒன்று, பகல் நேரங்களில் முடிஞ்ச அளவுக்கு தூக்கத்தை தவிர்ப்பது நல்லது. ஸோ இதை பண்ணணும்.
ரெண்டாவது இந்த உணவு அப்படி நம்ம எடுத்துக்கும்பொழுது இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெய் வித்துக்கள் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். இதெல்லாம் ஒன்று. எக்ஸசைஸ்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூட உங்களால் முடிந்த எக்ஸசைஸில் மட்டும்தான் பண்ணணும். முடியாததை செஞ்சு உடம்பை வறுத்துக்கிட்டு செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அப்போ எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த விஷயங்களை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை படிப்பு என்பது அதிக நேரம் படிக்க முடியும். ஸோ அடுத்தது நமக்கு இரண்டாவது இன்னொரு பிரச்சனையும் இருக்கும். அதிக நேரம் படிக்கிறதுக்கு நான் தயார் தான், நீங்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் என்னால் படிக்க முடிய மாட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய மனது, ஸோ நம்ம மைண்டை வந்து உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அதுதான் இதில் மிகப்பெரிய விஷயமே. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட மைண்டை வந்து அவங்க கண்ட்ரோல்லே வச்சுருக்க மாட்டாங்க. அது பாட்டுட்டு ஒரு விஷயங்களை யோசிக்க தோணும், அந்த விஷயங்களை நோக்கி இவங்க பயணிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாவே நிச்சயமாக நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கூட உங்களால் படிக்க இயலாது. ஸோ அப்போ படிக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும். அப்படின்னா அதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னா இந்த நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த மைண்ட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர ஆரம்பிக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு பலன் அப்படின்னு கண்டிப்பாக இருக்காது. அது வந்து அதுக்குன்னு அதுக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் கண்டிப்பாக எடுத்துக்கும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் உங்களால் முடியும். இப்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, மைண்ட் உங்கள் ஃப்ரெஷ்ஷுக்கு வருது அப்படின்னு சொன்னால் உங்கள் கண்ட்ரோலில் வருது அப்படின்னு சொன்னாவே உங்கள் கண்ட்ரோல் வர விஷயங்கள் என்ன, நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னாவே உங்கள் மைண்ட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் கண்டிப்பாக வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட் ஆகிட்டே தான் இருக்கும், ஆனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சுதுன்னா உங்களால் படிக்கணுன்ற எண்ணத்தை அதிகமாக வளர்த்துக்க முடியும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஜென்ரிக்காக உட்காரக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு டார்கெட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்ற முடிவை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் அந்த டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதிக நேரம் படிக்கிறதுன்றது இதன் மூலியமாக தான் நடைபெறும். ஸோ நான் எதையாவது படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காம இதை தான் படிக்க போகிறேன்றதை முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு என்னென்னலாம் படிக்க போகிறீங்கன்னு எழுதி வச்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் படிக்க உட்காரணும். அதுதான் முக்கியம். அது உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் நம்ம பண்ண போகிறோம், ஒரு ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னா பேருந்தில் நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ஊருக்கு போக போகிறோம் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அது எந்த பேருந்தில் போனால் விரைவாக நம்மளால் சென்றடைய முடியும் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதாவது லோக்கல் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டவுன் பஸ் அந்த மாதிரி பஸ்ஸில் போகலாமா அல்லது பாயிண்ட் பஸ்ஸில் போகலாமா, அப்போ இந்த பஸ்ஸில் போனால் இந்த டைமில் போய் ரீச் ஆக முடியும், இந்த பஸ்ஸில் போனால் வேறு டைமில் போய் ரீச் ஆக முடியும், அப்போ எது நமக்கு கன்வீனியன்ட் பார்த்து தான் நம்ம ஏறுறோம். அப்போ அந்த இடத்துல வந்து எங்கே போக போகிறோம், எந்த பஸ்ஸில் போக போகிறோன்றதை நீங்கள் முடிவு பண்ணி முன்கூட்டியே தயாராகிட்டு தான் வந்து அந்த பயணத்தை உங்களால் மேற்கொள்ள போகிறீங்க இல்லையா. கிட்டத்தட்ட படிப்பும் என்பதும் அப்படி தான். இதை தான் என்னுடைய ரீச், நான் என்னுடைய கோல் இது தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கோலை சின்ன சின்னதாக செட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு இடையில் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களால் அதிக நேரம் கண்டிப்பாக படிக்க முடியும். இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, படிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களாக செய்யணுன்றதை தனியாக ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.